பிடிஎஸ் நண்பிதை எங்களுக்கு வணங்க கைஸ். ப்ரோ, இப்போ ஒரு மேட்ரு வந்து செம்ம ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கே, அதாவது எங்கள் கண்ணெல்லாம் தண்ணி, நெஞ்செல்லாம் உடஞ்சி போச்சு, மனசெல்லாம் வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த சேடு 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 ஸ்டோரி வந்து இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு வந்து இந்தியன் பிடிஎஸ் ஆர்மிக்கு கிடைக்குமா? நாங்கள் அப்படி யாருக்கு குத்தம் பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், இப்படி ஒரு ஜாபு எங்களுக்கு வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இந்தியன் பிடிஎஸ் ஆர்மியும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் நியூஸ் வந்து பற்றி சொல்ல ஷேர் ஆகிட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் பிடிஎஸ் பாய்ஸ் மொத்தமாக தான் இந்தியாவுக்கு வர முடியல, அதாவது ஒரு பாதி பார்க்குற மாதிரி ஒரு பர்சனாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி லவ்வர் பாய்க்காக ஊர்லேருந்து வரப்போ வெயிட் பண்ணிகிட்ருப்போமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஎஸில் ஒரு பர்சனாவது வந்துட மாட்டா சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது தான் லூலோ பலூசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சர்ட் நடக்கதா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படி இதையெல்லாம் உடையிற அளவுக்கும் இவ்வளோ சேட் அளவுக்கும் அண்ட் கிளாஸ்னா ஸ்டோரி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இது மாதிரி பிடிஎஸ் வரதா இருந்தாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, அண்ட் வந்தாலும் சரி, போனாலும் சரி, எல்லா செய்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளக்க தேவைப்படுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ ஃபீலிங்ஸில் இருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, மனசெல்லாம் வருத்தம்ப்பா அப்படிங்கிற மூமெண்ட்டில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ வருத்தமும் வருத்தம், உலகமே வருத்தம், டார்க்னஸ், ஒரு சேட் பிஜிஎம்மை போடு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்துகிட்ருக்கேன். நீங்களும் இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் இருக்க போகிறீங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் பிடிஎஸ் வந்து எப்போயுமே வந்து சேர்ந்து வருவாங்களான்னு பார்த்துருந்தோம். ஸோ அது வரதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து மிலிட்ரிக்கு போக போகிறாங்க வந்து 100% உறுதியாகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சரி ஒரு பர்சனாக இங்கே வந்து எட்டி பார்த்து அந்த காலை வந்து இங்கே வச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் லூலோ பொலுசன் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் லூலோ பொலுசன் நடந்த போது செம்ம ஹிட், அதுவும் ஸ்பெஷலாக அதில் ஜேஹோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் அதை நம்ம லைவாக வியூவர்ஸில் பார்த்தோம். ஸோ தாறு மாறான ஹிட், அந்த டிக்கெட்ஸ்லாம் விற்று போய் இது வரைக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரிப்புள் மடங்கு லாபம் அதிகமாக அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை பார்த்து நம்ம என்ன சொன்னோம்னு பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கண்டிப்பாக வந்து இந்தியா வருவாங்க. ஏன்னா வந்து அதே லூலோ பொலுசா வந்து ஜனவரி மாதம் வந்து 2023 வந்து நடக்க போகுது, அதாவது அடுத்த வருஷம் தான் ஜனவரி நடக்க போதாக வந்து பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பிடிஎஸ் பர்சன் வருவாங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் பிடிஎஸோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்தால் லாபமும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நியூஸ் வந்து ஓகேவாயிட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் எந்த பாவி பய கண்ணுப்பட்டுச்சோன்னு தெரில. இப்போ என்னாச்சுன்னு சொல்லிங்கன்னா, ஸோ இந்தியாவில் நடக்க போகிறது கேன்சல் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் இல்லை, இந்தியாவில் நடக்க தான் போகுது. பட் அதில் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பிடி சர்மா வெயிட் பண்ணியிருந்தது யார் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க லிஸ்ட் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து ரிவீல் ஆயிடுச்சு யார் யார் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதில் இருக்க சேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஸ் பேரும் இல்லை, அண்ட் பிடிஎஸில் 1% பேர் கூடியும் இல்லை. ஸோ அதனால் பிடிஎஸில் 1% கூடி இந்தியாவுக்கு இப்போது அடுத்த வருஷம் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து இப்போ ப்ரூஃபாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப கண்டிப்பாக செம்ம ஃபீலிங், செம்ம கடுப்பில் இருப்பீங்க. இருந்தாலும் காமாக உட்காந்துக்கோங்க, நீங்கள் கத்தினாலோ இல்லை ஃபோனை தூக்கி போட்டாலோ வீட்டில் உங்களுக்கு தான் அடி. ஸோ இருந்தாலும் இதை நம்ம ஏது தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதுக்கு ரீசன் நான் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இவங்க இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பாதி பேர் என்னென்னா பிடிஎஸில் தான் 1% வந்து மிலிட்ரி போக போகிறாரு, ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்த பர்சன் போக போகிறாங்க, ஸோ அதனால் வந்து மேபி இன்வைட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. பட் இதெல்லாம் கேட்குறப்ப ஒரு சில பேர் பசங்க வந்து அடுத்த வருஷம் தானே போகிறாங்க, ஸோ அவங்கள கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்து அதை பற்றி அவங்க எதுவும் டிவீல் பண்ணல. அண்ட் இப்போ அஃபிஷியலி நியூஸும் வந்துருச்சு அவங்க வரப்போது கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் வந்து பேரும் வந்துருச்சு. பட் சவுத் கொரியா சேர்ந்து 1% மட்டும் வராங்க, பிடிஎஸ் கிடையாது வேறு யாரோ வராங்க. ஸோ முடிஞ்சால் வந்து போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஏன்னா அது நடக்க போகிறது மும்பையில் ப்ளஸ்ஸு, அண்டு அதோட எக்ஸப்டேஷன்லாம் பிடிஎஸ் ஆர்மி அண்ட் ஃபேன் சைடில் நொறுங்கி போய் கிடக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில வந்து உங்களுக்கு என்ன தோணுது, சரி ஓகே ப்ரோ வி ஆர் வெயிட்டிங், ஏன்னா இந்த 2 வருஷம் தானே அப்படியே கண்ணை முடி தந்தோம்னா 2 கண்ணை முடணும் அப்படி போயிடும், அப்படி இந்த 3 வருஷம் 2025 பிடிஎஸ் கம்மிங் பேக், தாறு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் தான், 7 பேருமே நாங்கள் ஒன்றாவது சேர்த்து ரெயின்போ மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறோம், ஒத்தாலாம் எங்கள் ஊருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். பட் எது வந்தாலும் நான் நியூஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி விளையாடுறேன். நான் தான் ஆஜய் சார், அங்கே டேக்கே பாய்ஸ் வரும்போதுங்க, டாடா.